வந்து பார்த்துருவோம். பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பார்த்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. சொந்தம் என்று வந்தவளையாத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடியாத்தா, அன்பாலதா அள்ளியனச்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்கேன். பட்டியல சொல்லட்டுமா, பட்டக்கரன் தீர்ந்திடுமா, சொந்தம் என்று வந்தவளையாத்தா. ஆத்தானே இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா, புதுச்சேல வாங்கி வந்து உன்ன பொறந்த இடம் பார்ப்பதற்கா. எத்தனை பிறவியுகினி ஓமுகத்தில் நான் ஒழிக்கே, எங்கே போய் தேடுவேன் அம்மா பட்டகடனை நான் அடைக்கே. பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனு கத்தா அன்பவித்து வட்டிய கட்டி புட்டா, பெத்தவ மனசு பித்தாச்சு அது பிள்ளையின் மனசு கள்ளாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போனவில்லாச்சு. பெத்து எடுத்தவதா அம்மா, நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. தஞ்சம் கொண்ட பூமி பூமி, இந்த தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள நினைச்சா அவை உத்தமணி ராண்டா, அந்த உத்தமியே மறந்தா அவை செத்தவணி ராண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும், பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன், அண்ணான கூட கொடுத்து நெல்லு சோறு கொஞ்சம் கொடுத்தேன். ஆகாட்டே விரல் கொடுத்து அத்தங்கா சொல்லி கொடுத்த, அண்ணான கூட கொடுத்து எங்களை படிக்க வச்ச. களவுட்டி நடவு நட்டு காச்சட்டு கொடுத்து சீர்வாடு சேர்த்து வச்சு சிலக்கொண்டு வாங்கி கொடுத்து கொஞ்ச முன்னே உலகத்தில் உள்ள தெய்வம் எல்லாம் சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும், பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. குடியார அப்பனுக்கு அடிமால வாக்கப்பட்ட அடிமடவாக்கப்பட்டு உதர கொடுமைய தாங்கிய குட்டை அஞ்சு
வட்டி 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 அங்க எங்க காரணப்பட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்டன் பட்டது போது முன்னா பாதியிலே உசிறு விட்டே அம்மா 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 பட்டது போது முன்னா பாதியிலே உசிறு விட்டே பட்டு தொட்டு கட்டின ஊனத்து பட்ட மூங்கி விட்ட விட்டேன் ஆறார சொன்ன வாக்கி அரிசி போட வச்சு புட்டேன் பனிக்குடத்தில் சுமந்த இந்த பொறோடைக்க வச்சு புட்டேன் பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா நாரதரு சுத்தி வரே உலகத்தெல்லாம் சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா சுதும்பு சேராம தொப்புள் போய் அழுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஆராயிரோ 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 குருநகரத்தை சேர்ந்த மாமா ஆறுமுகம் அவர்கள் 200 அன்பல் விழித்துள்ளார். கருப்பசாமி மாரித்தாய் அவர்கள் 200 அன்பல் விழித்துள்ளார். பூச்சிமடையான் கோயிலுக்கு நன்கொடையாக பூச்சி சத்யா 5 வழங்கியுள்ளார்கள். செம்மனந்தி வகையாராவின் சமந்தர கிராமமான குருந்தங்குளம் மாமா பூமி அழகம்மாள் மகன் பாலா பிரதர்ஸ் ₹500 காண ஆறுமுகம் மாமா 201 நன்கொடை அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு மலர்மணி அறிவித்து நன்கொடை வழங்கிய எனது அன்பு மைத்தனர் பூச்சி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு குருநகரத்தை சேர்ந்த சித்தப்பா ஆறுமுகம் அவர்களும் இன்னொரு நம்பர் சொன்னாங்க, தெரியல பேர் தெரியல. எனக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் எனது சார்பாக நான் சார்ந்த கலைக்குள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமையான அடுத்த ஜென்மன் ஒன்னு இருந்தா அது விஜயநாதன் கூட தான் பிறக்கணும்னு சொல்லி என்னோட ஏழையோட சின்ன அன்பளிப்பு. எனது அன்பு அண்ணார் தர்மலிங்கம் அண்ணார் வந்து எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அண்ணார் அவர்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் ஊர் வந்து 8 பக்கம் அப்பா வருஷம் நடந்து போவாங்க, ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் வர்றேன்னு சொன்ன உடனே வந்திருக்காங்க. அவளது அன்புக்கு வந்து நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். பெருமையின் இடம் குறிச்சி முள்ள மருதம் நிகழ் பாலை என் ஐவர்கள் இழந்து இருந்தாலும் வந்துரு போதும் குறிஞ்சி இளம். இந்த குறிஞ்சி இளத்தில் பார்த்தீங்கன்னா மயில் இனங்கள் ஓடுவதும் அருவிகள் கொட்டுவதும் பூக்கள்லாம் பூத்துக்கொள்வதும் அவ்வளவு ஒரு அற்புதமான இருக்கு. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தேவகானம் கேட்கிறது. இந்த சத்தம் கேட்குமா? சத்தம் அற்புதமான காணம் அவளோலம் சோ ஓபி என்ற பிற மந்திரத்துக்கு உச்சரிப்பு சொன்னது யாரு அப்படின்னா அந்த முருகன். அந்த முருகனை நினைத்துக் கொண்டு அன்னவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். விரைவாக முருகனிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு முன்பாக இந்த பெண்மணியை எப்படி வாழ்த்த வேண்டும் என்றால் குயிலே இளமாங்குயிலே உந்தன் கூட்டில் இருந்து வெளியே வந்து பாடு கேட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாயின் பழைய நினைவு மயிலே மலைவாழ் மயிலே வண்ண சிறகை விரித்து அழகு நடனம் ஆடு பார்த்து அதைத்தான் பார்த்து
மெல்ல தெளிமி எனது தாயின் பழைய நினைவு பாட்டு எச பாட்டு கேட்டு அதை கேட்டு சிறு கருவினை தெரிந்து கொண்டு இது கிளியனை வெளியேவா இந்த செந்தமிழ் செல்வன் என்று ஒரு இசை ஒன்று படித்தேன் வா ஆவாரம் பூவேடி வா பாட்டு எச பாட்டு சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே உன்னை கருவாமலே நீ நழுவாதடி மனம் பொறுத்தாதடி மயிலே என் மயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே मुहरे
என்னை விட என்ன அழகு, அங்க பார் ஒரு குயில் எவ்வளவு ஒரு அழகா குயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு அந்த காகம் போய் குயிலிட்ட போய், குயிலே குயிலே நீயும் நானும் பறவையினம் தானே, நான் மட்டும் கத்துன யாரும் பாடுனாலே என்ன காக்கா குரல் மாதிரி சொல்லி என்ன கேவலமா பேசுறாங்க, ஓ குரல் எவ்வளவு அழகா இனிமையா இருக்குன்னு சொல்ல, ஏப்பா நீ வேற உன் வேலையை பார்த்து போப்பா, என் குரல் ரொம்ப இல்ல, அங்கே பார் ஒரு கிளி எவ்வளவு ஒரு அழகா பச்சை சிவப்பு கழுத்துல கருப்பு இத்தனை கலர் எல்லாம் அழகா வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் ரொம்ப என்னப்பா அவர் சொல்ற அப்படின்னு அந்த காகம் போய் கிளிகிட்ட போச்சான், அந்த கிளி போய் கிளிகிட்ட போய் கிளியே கிளியே நீயும் நானும் பறவீனம் தானே, நீ மட்டும் அழகா இருக்க பச்சை வாயில சிவப்பு கழுத்துல கருப்பு எவ்வளவு இப்படி அழகா இருக்கன்னு சொல்ல, நீ சும்மா போக முடியலையா, நீ நல்லா சுதந்திரமா சுத்துறீல, நான் பாரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு 10-15 சீட்டை வச்சு, அந்த சீட்டை எடு இந்த சீட்டை எடுன்னு சொல்லி என்னைய ரொம்ப சித்திரவதை பண்றாங்க, முடிச்ச பிறகு ஒரு 2 நெல்லு போடுறாங்க அதுல எப்படி பத்தும், அது சமயத்துல சரக்க போட்டு படுத்துட்டியான் அப்படின்னா அந்த நெல்லும் போட மாட்டேன், பட்டினியா தான் கிடக்கணும், நீ சுதந்திரமா தெரியல ஒழுங்கா மரியாதையா யாரோடையும் ஒப்பிடாத, உன் வேலையை பார்த்துட்டு உன் யாரும் கட்டுப்படுத்துறாங்களா, நான் எவ்வளவு கூண்டுகள் அடைச்சு கிடைக்கேன், அது மாதிரி இல்லாம அப்பதான் அந்த காலத்துக்கு யோசனை வந்தது, ஆமா நம்ம யாரை பார்த்து நம்ம நினைக்க கூடாது, நம்ம வேலை சுதந்திரமா தான் தெரியறோம், இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே அப்படின்னு நினைச்சதா, அது மாதிரி நம்மளுக்கு கீழே உள்ளவங்களை நினைக்கணும், மேல உள்ளவங்களை பார்த்துட்டோம்னா நம்ம தாழ்வு மன பண்ணதே வரும், தான் உயர்வுக்கு தானே காரணம், அதோட பாத்தீங்கன்னா இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஊர்ல பரவாயில்ல எல்லோருமே தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில தான் படிக்க வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், என்ன காரணம் அப்படின்னா இந்த வரும் காலங்களில் வந்து தமிழ் வழியில படிச்சா 20% வேலை வாய்ப்புல முன்னேறுமே, அது மாதிரி அரசு வேலையை மேல படிக்க போனோம்னா 7.5% அறிவிச்சிருக்காங்க, அதனால பாத்தீங்கன்னா அனைவரும் அரசு பள்ளியில சேருங்க, தமிழ் வழியில படிச்சாலும் அரசு பள்ளியில படிக்கணும், இப்ப யாராவது பிறவே வெளியில ஸ்கூல்ல வந்து தாளால இருந்தானே அது நினைக்க வேண்டாம், அரசு பள்ளியிலே படிக்க வைங்க, இதனால பரவாயில்ல தங்களுக்கு பிள்ளைகளை வந்து இந்த வருங்காலங்கள்ல நீங்க சுத்தலாம் சம்பாதிக்கவே வேண்டாம், நல்லா படிக்க வைங்க அவன் உன்னை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்த வேலையை கவனிப்போம், இவருக்கு மேடையில் நாரதார் தோன்ற அன்பு சகோதர விஜயன் அவர்களுக்கு ஆரோக்கியம் பெரியப்பா அவர்களின் மகன் கலுங்கன் அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவ பிடிக்கப்படுகிறார்கள், மாமா சண்முகம் அவர்களுக்கு ஆரோக்கியமான் கலுங்கன் அவர்கள் பொன்னாடுபட்டி கௌரவப்படுகிறார்கள், மாமா மூக்கன் அவர்களுக்கு கலுங்கன் அவர்கள் பொன்னாடுபட்டி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள், எனக்கு கொண்டாடு பற்றியை கௌரவப்படுத்தி ஆரோக்கியசாமி மையன் மருமையனுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம், மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ளும் எனக்கு கொண்டாடு பற்றியை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், எனக்கு கொண்டாடு பற்றியை கௌரவப்படுத்திய சகோதரர் கலுங்கன் அவர்களுக்கு எனது சார்பு நான் சார்ந்த கலைக்கு சார்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், அது இந்த இடத்தை வர்ணிக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள இளம்போரையா வந்தவளே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து புட்டா பார்த்து புட்டா பித்தமானோம் தாங்காது, கண்மணியே பொன்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அவனுக்கும் என்ன
அம்மா யாரும் இல்ல அண்டவனும் நானோ இங்கு அண்ணன் தம்பி கேளே உள்ள அவனுக்கு என்ன போடா பாப்பா யாரும் இல்ல அண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளே உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஓடும் நதி ஒருத்தனுக்கும் சொந்தம் இல்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா இங்க ஊட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தம் எல்லாம் அம்மா ஊட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தம் எல்லாம் சும்மா அதுக்கு பக்க அதுக்கு பக்க அது ஜோரக்க ஒட்டுக்கு பக்க யாரோ வட்ட தென்ன இது நம்பி இருக்குது மனே தானாக வளர்ந்த மரம் பரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூடம்மா Oh,
उदलिया இடத்துக்கு காவலாளி நானு காவலாளி இல்லையா அவர் வந்து ஒரு பிரமச்சாரி நான் பெரியயா பிரமச்சாரி என்ன பிரமச்சாரி என்னைய விட பெரிய இல்ல அவரு அவர் பெரிய இல்ல அவங்க மண்டி ஓடி இடத்துக்கு காவலாளி நானு சரியா இந்த இடம் என்னுடைய இடம் சரி அதெல்லாம் நான் வரவிட்டு பேசிக்கிறே பாப்பாவ யார் வருதுன்னு பாப்பா பெரியயா நமக்கு மண்டைய போடுங்க கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அரையா கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அரையா சாமி அரையா யாயா எங்களுக்கு தெரியும் நீங்க போய்ட்டு நான் பாத்துக்கறேன் கொட்டி அத்தை ஓடி இன்னைக்கு நீங்க போய்ட்டு நான் பாத்துக்கறேன் அத போய் வரமாட்டேன் அப்போ நான் சொல்றேன் உங்களை சொல்றேன் நான் எப்பவுமே சாட பேசற வழக்கம் இல்ல கெடா குடிக்கி காய் அடிக்கிற மாதிரி அடிக்கல இருங்க நான் பாத்துக்கறேன் இன்னையா இந்த சமாதானத்துக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நல்ல பபுனை கொண்டு வாங்கன்னா ஒரு அரவரிய கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆனா இருப்பார் போல மைண்ட் சேஞ்சா ஆமா ஆ மூல வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஏய் போயா ஏய் போயா சீக்கிரம் நீ யாரை சொல்ற அவங்கள தான் நீ உங்கள சொல்ல மாட்டாய் அதானே முட்டா பைய அறிவேட்ட மட பைய யாரே லூசரா நீ அப்படினே சில நார்தெல்லாம் சொல்லுவாங்க நீ நல்லவன் என்னைய சொல்லல நீ நல்லவனியா எவ்வளவு தங்கமானாலே அறிவேட்ட முகரை மூஞ்சியம் பாரு ஒரு யாட்ட வந்து ஆ என்ன பேசுற என்ன வாங்க முடியுமோனால வாங்கையன்னா என்ன என்ன வாங்க போற ஐயா காலகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா யாரையா அப்படினா அப்படினு உங்கள பத்தி நான் கேக்குறேன் ஏ என்ன வாங்க முடியுமா நீ யாரையன்னா நீங்க யாருன்னு முதல்ல நான் கேக்குறேன் என்ன யாருனா நீங்க யார் நீ தானே வா இருங்க யோ இருங்க உங்களுக்கு எனக்கு ஏதாவது வாக்கி ஆரம்பிச்சண்டையா சரி நல்லா சிரிச்சிட்டே பேசுங்களே சிரிங்கல என்ன சிரிக்கிறது சிரிங்கல உடனே என்ன சிரிக்கிறது அது பைட் என்ன சிரிக்கணும் ஒரு பாட்டு சந்தோஷமா நாள் வந்து சிரிக்கலாம் முகரையும் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு முளகை இறச்சு அப்புறம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை பார்த்து சொல்ல மாட்டேன் என்ன என்னையா ஒரு மாதிரிய போகுது என்ன வாயா போயான என்ன உங்க வீட்டுக்கு என்ன வேலை கரான்சியா இன்னைக்கு கிடைச்ச ஈனாவண்ணா நீங்க என்ன வார்த்தை பேசுற ஈனாவண்ணா இங்க வந்தவர் யாரு தாங்களது இங்கு வந்தவர் யாரு பரவாயில்லையே இங்கு வந்து நல்லா நாட்டுக்கோழி அடிச்சதுனால நல்லா சாப்பிட்டு இருக்க இங்கு வந்தது யாரு யாரு அப்படினா இங்கு வந்தது யாரு இப்ப நான் என்ன கேள்வி இருக்க வந்திருக்கியா கேள்வி கேளையா இப்ப ஈனாவானா சொன்னே சரி இங்கு வந்தவர் நீங்க அப்படினு உங்கள ஈனாவானா நல்லா படுத்த காவலாளியா இருக்கியே ஆமா 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 சரி அதெல்லாம் இருக்கட்ட சரி நீங்க யாரு எங்க இருந்து வர்றீங்க உங்க பேர் என்ன என் பேரா வச்ச பேர் வச்ச வேடா அது சரி இப்படி ஆளத்தனை தேடுனே எங்க அப்பா இருக்கார்ல எங்க அம்மா தெரியுமா அவங்க எல்லாம் சேர்ந்து வச்ச பேரு ஆமா ஆமா உங்க அப்பா உங்க அம்மா என்னடா வச்சாங்க வாயில வாயில கேமரா குண்டி ஏய் ஆரியோட மரப்பையில புரந்து உடனே ஒரு குழந்தைக்கு சேனை தூட்டி வப்பாங்க வாய் அப்ப என்ன பின்னாடி வப்பாங்கன்னா என்ன வப்பாங்க வாயில வச்சாரே எல்லாரும் வாயில ஏ மாத்தியாரே ரொம்ப வாங்கிருப்பா புளியோ மாத்தியார் போயிட்டாரு என்கிட்டயே பேசுங்க நீங்க இப்போ வந்து என்னுடைய டைம் இது உங்கள்ட்ட நான் தான் பேசுறேன் சரி வேற யாரு வந்தாலும் முடியாது முடியாதா சரி நீங்க யாருன்னு கேக்குறேன் யாரு நான் என்ன பார்த்தா தெரியலையா தெரியல மண்டையில கொண்ட சரி இது என்னது
ஏய் போடாம பேசியா சரி சரி தொடல தொடல ஆ தொட்டா பிடிக்காது தொட்டா பிடிக்காது அமுக்குனா பிடிக்கும் ஏனே தொட கூடாது அப்படினா அப்ப அமுக்குனா பிடிக்குமா தொடவே கூடாதுன்றேன் சரி 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 விட்டு தொடல கிட்டத்திலே வரல சரி தலையில பேசு சரி சரி தலையில நீ உங்க பேரு அதைய பேர் வச்ச பேரு எப்படி வச்சாங்க எப்படி வச்சாங்க அப்படினா தேவாதி தேவர்கள்லாம் ஒன்று கூடி வைத்த பேர் தான் என்னோட பெயர் திருநாமம் அதுதான் என்ன பேரு நீ எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல எல்லாரும் அழைப்பாங்களா எப்படி அழைப்பாங்க எப்படி கூப்பிடு ஏன் பேர் வச்சு தான் அழைப்பாங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க எங்க அப்பா அம்மா வச்ச பேரு உங்க அம்மா உங்க அப்பா வச்ச பேரு என்ன என்ன எல்லாரும் அழைப்பாங்க பாத்தீங்களா அந்த பேரு எல்லாரும் அழைக்கிறது எப்படி அழைப்பாங்க என் பேரை சொல்லி தான் அழைப்பாங்க பேரை எப்படியா சொல்வாங்க யோ என் பேரை சொல்லி தான் அழைப்பாங்க கொத்தோட மூடி அத்தியா விடுவே ஏய் எனக்கு மூடிமே இல்லையா மண்ணாசி பெண்ணாசி பொண்ணாசி மூணு ராசியம் முற்றுந்திருந்த மகா முடிவர் ஏய் சுத்தமா மூணு இல்லையா என்ன அணியில மூணு இல்லன்ற ஐயோ மூடிமே இல்லையா ஏயா நான் வந்து 52 மனைவிய திருமணம் முடிச்சாலு மூணு இல்ல அப்படினா எல்லா ஆசையும் வெறுத்தாலியா அப்படி சொல்ற அவசியம் கிடையாது அப்படி நான் சொல்ல அவசியம் கிடையாது ஐயா நிக்கிறது யாருடைய இடம் தெரியுமா யார் இடம் என்னுடைய இடத்துல நீ உனக்கு என்ன அட்டாச்சி இருக்கீங்க இடம்னு அட்டாச்சி இருக்கு ஏ இருக்கு என்ன எங்க இருக்கு யார் வச்சிருக்கிறது யார யார் வச்சிருக்க அட்டாச்சி யார் வச்சிருக்கா எங்க அண்ணே வச்சிருக்காரு அண்ணனா ஏய் அப்புறம் எங்க அட்டாச்சி எங்க அண்ணே வச்சிருக்கா அட்டாச்சி அப்படினா ஆதாரம் ம் யார் வச்சிருக்கா அப்ப நிலம் இருக்கு அப்படினா பட்டா வச்சிருப்பியா ஆமா அது யார் வச்சிருக்கா பட்டா பைய கிட்ட இருக்கு அத்தாச்சி யார் வச்சிருக்கிறது அத்தாச்சி அண்ணே வச்சிருக்காரு உங்க அண்ணனுக்கு முன்னாடி எங்க அண்ணனுக்கு முன்னாடி அவங்க அப்பா வச்சிருப்பாரு அவருக்கு முன்னாடி எவே வச்சிருந்தான் தெரியல டேய் நான் ரேஷன் கார்டை கொடுத்து குடுத்துறே என்னைய அத்தாச்சி அப்படினா அது சொல்ல தெரியலையா இடத்துக்கான ஆதாரம் இடத்துக்கான பட்டா அத்தாச்சி நொத்தாச்சி சொல்ற அட பரவல்ல உன் முகரை மூஞ்சிய பாரு கேட்டு பதில் சொல்ல மாட்டேங்கறா ஏலா எங்க இருந்தா வந்திருக்க எருமாட்டு பையலே ஏலா ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு சில நார்வர்லாம் கேட்பாங்க நான் கேட்க மாட்டேன் என்ன அப்படின்னா நல்ல ஒரு அருமையான காவலாளி சரியா வாய வாய மூடு மத ஈய உள்ள போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா உங்களோட திருநாமம் என்ன ஐயா மூணு பேச்சு அக்கடையா பேசுறியா ஒரு சட்டை போட்டுக்கிட்டு வர துப்புள்ள முடியோ எங்களுக்கு நாங்க சட்டையே போட மாட்டோம்யா அவசியமே கிடையாது ஏதாவது ஒண்ணுனா இறைவா கடவுளே அம்மா அப்பா அப்படி சொல்லுவீங்களா நீங்க நாங்கெல்லாம் நாராயணா அப்படின்னா இந்த பாட்டனை வேண்டிக் கொள்வோம் உன் பேரை சொல்லியா உங்க பேரை நீங்க சொல்லு நீ சொல்ல மாட்டே நீ வெறிய வெறிய அம்மா கொடுக்க நீ ஐயா நான் சொல்ல விடிய விடிய கேட்டால நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய இடம்